இந்தியன் எக்ஸ்பிரஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நான் தான் உங்கள் ஸ்ரீகாந்த் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பூலோகம் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பிரம்மாண்டமாக ஓடிட்டுருக்கு. முதல்ல இந்த பூலோகம் படம் எனக்கு வாய்ப்பளித்த என் டைரக்டர் கல்யாண் சார், ஜெயம் ரவி அவர்கள், ஜெயம் ரவி சாருக்கும் அண்ட் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப நாள் கனவு எனக்கு ஆஸ்கார் ரவிச்சந்திரன் சார் படத்தில் நான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து அந்த படம் அந்தமாதிரி புதுசாக படம் பண்ணும்போது தான் மிகப்பெரிய பேர் கிடைக்குது, நல்ல ஒரு மியூசிக்கோட கிளாரிட்டி நல்லா வருது. ஸோ அந்த கனவு இன்றைக்கி நிறைவாகி நல்லா வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு படம். ஸோ இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல் இருக்குது. ஸோ 5 ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்கும், மெயினாக 6 ரொம்ப பேசப்படுது. இந்த படத்தில் ஸ்பெஷலான சாங்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரண கானா இருக்குது. ஸோ அப்பா மீன் அந்த சாங் கேட்டுட்டு, எங்கள் அப்பா அந்த சாங் கேட்டுட்டு எங்கே பிடிச்ச இந்த மரண கானாவே, நான் வந்து கானா மட்டும் தான் கொண்டு வந்தேன் பட் மரண கானா நான் இது வரைக்கும் பண்ணதில்லை சொல்லிட்டு, அதுக்கு ஒரு அழகான ஒரு டைரக்டர் தான் வந்து அவர் என்ன சொன்னார்ன்னா, எனக்கு கானாலலாம் எத்தனை வெரைட்டி இருக்குது நண்பா எனக்கிட்ட கேட்டார். ஸோ டைரக்டர் அப்படியே நாங்கள் ஒரு 40-45 சிங்கர்ஸை வச்சு பாட வச்சு மரண கானா ஒரு விஷயத்தை பிடிச்சோம். ஸோ அந்த படம் அந்த பாடல் ரொம்ப பேசப்படுது. அண்டு மசானா கொள்ளை, அந்த அம்மன் மாதிரி நம்ம ஜெயம் ரவி சார் அந்த ஆக்ரோஷமான அந்த அம்மன் பாடலுக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு விஷயமா இருக்குது தமிழ் சினிமாவுக்கு. அண்டு நாட்டு மருந்து பாடல் அண்டு பூலோகம் தீம் ஆஃப் பூலோகம் சாங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, டாட்டூ சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த ஆர்ஆர் வந்து ரொம்ப எல்லோருமே நல்லா பேசப்படுறாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆர்ஆர்னு சொல்லிட்டு. அண்டு அது ஒன் மன் ஷோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அண்டு த்ரிஷா மேம், பிரகாஷ் ராஜ் சார், நேத்தன் ஜோன்ஸ் பா. ஸோ அந்த பூலோகம் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். வணக்கம், நான் பூலோகம் டைரக்டர் கல்யாணகிருஷ்ணன். பூலோகம் ஜெயம் ரவி ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு, பாக்ஸராக. எனது இதயத்துக்கு நெருக்கமான படம்னு ரீசெண்டாக ட்வீட் பண்ணியிருக்காரு, எனக்கு அவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காரு. த்ரிஷா வந்து ஃபீமேல் லீட், ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபன்னியாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷ்னலாக இருக்கும், அதை நல்லா பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் சார் வந்து வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. நேத்தன் ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு ஹாலிவுட்லேருந்து ஒரு ரெஸ்லர் கம் பாக்ஸர், அவரும் ஒரு வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. எஸ்ஆர் சதீஷ்குமார் சினிமோட்டோகிராஃபர், விடி விஜயன் சார் எடிட்டிங், மோகன் ஆர்ட் டைரக்டர், மிராக்கிள் மைக்கேல்னு அவர் இந்தியன் ஸ்டண்ட் மாஸ்டர், லானல் ஸ்டோவல்னு ஹாலிவுட்லேருந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் பண்ணியிருக்கா. ஏன் ஸ்ரீகாந்த் தேவானா, ஸ்ரீகாந்த் நான் படம் சென்னை பின்னணியாக வச்சு எடுக்கப்பட்டதுனால சென்னை கானா பாடல் வேணும், அதை வந்து ஸ்ரீகாந்த் தேவா உண்மையிலேயே லைஃபோடு கொடுத்துருக்காப்புல. விஜய் சாகர் வந்து லிரிக்கு, அதை திரையரங்குகளை வந்து பார்த்து வெற்றி அடை வைக்கணும். இந்த படத்தில் உங்களோட ஸ்டார் அண்ணா ஜெயம் ரவி நடிச்சிருக்காங்க, அக்கா த்ரிஷா நடிச்சிருக்காங்க, பிரகாஷ் ராஜ் சாரும் நடிச்சிருக்காரு, பொன்முனன் ஐயா அவர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நான் உங்கள் பெப்சி தாஸ் ஒரு பாட்டு பாடி நடிச்சிருக்கேன். அந்த பாட்டை கண்டிப்பாக நீங்கள் அவளோட திரையில் தான் பார்க்கணும், ஏன்னா அப்போ தான் பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு சில வரி இதோ உங்களோட பாடுறேன். 1960 எங்கள் சென்னை மாநகரினிலே, சென்ட் ஜார்ஜ் கோட்டை அருகினிலே ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து பிரபல பாக்ஸிங் வாத்தியாராய் வாழ்ந்து இன்று தானாக முடிவு தேடி வாழாமல் போனதேனோ, எங்கள் ரத்தினம் ஐயா நீ சாகும்போது யாரை சொல்லி அழைத்தாயா, வாங்கி வந்த பூ மாலதாவோ ஐயா வாத்தியாரே ஊ மேலதா. ஸோ டோன்ட் மிஸ் இட், தியேட்டரில் பாருங்கள்.